அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்கள் மஸ்தான். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோங்க. மதியான நேரத்துல இங்க எதுக்குப்பா வந்தேன்னு கேக்குறீங்களா? இங்க மீன் சாப்பாடு சாப்பிடறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைங்க இருக்கு மீன் சாப்பாடுக்கு. அதுல நம்ம குறிப்பா இன்னைக்கு தேர்ந்தெடுத்த கடை எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாகாஸ் மெஸ். ஏற்கனவே நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம், எல்லாமே வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கடையில என்னெல்லாம் இருக்கு எப்படி இருக்குன்றதுதான் இன்னைக்கு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை பட்டினப்பாக்கம் பீச்சில் இருக்கிற நாகாஸ் மெஸ்ஸுன்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் பழமையான கடை, கிட்டத்தட்ட 18 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அவங்க அம்மா காலத்துலேருந்து இந்த கடை இருக்குது. 5 ரூபாலேருந்து இங்கே சாப்பாடு விற்றுட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் உணவுகள், ஷீ ஃபுட் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் கம்மி விலைக்கும் வந்து இங்கே கிடைக்குது. இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 60 ரூபா தான். அதுக்கு ஒரு பொரியல் வைக்கிறாங்க, மீன் குழம்பு, நண்டு கிரேவி, எறா கிரேவி, ரசம் எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் இந்த கடையை பற்றி அதனுடைய ஓனர்கிட்ட கேட்போம். என் பேர் சுரேஷ்ண்ணா. இந்த கடை நான் ஒரு 16 17 வருஷமாக நடத்தினேன். இந்த ரோட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு கடை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சீ ஃபுட் வருது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குதுண்ணா. மீன் வகையில் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன், வவால் மீன், கொடுவா மீன், பாறை மீன், இந்த அப்புக்குட்டி மீன்னு சொல்லிட்டு லெதர் ஜாக்கெட் அந்த மீன் போடுவோம், குடுப்பாத்தி மீன் போடுவோம், சங்கரா மீன், பூங்குழல்னு சொல்லிட்டு ஒரு மீன் வரும். அதெல்லாம் என்னென்னா ஒரு சீசனில் வரும் பூங்குழல் மீன், அந்த மீன் போடுவோம். மாதிரி வறுவலில் பார்த்தீங்கன்னா எறா வறுவல், கடமா வறுவல், நெத்திரி வறுவல், சுறா புட்டு, நண்டு தொக்கு, எறா தொக்கு, சிக்கன் தொக்கு, முட்டை தொக்கு, மட்டன்லாம் தொக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தொக்காக தான் இருக்கும். கொழும்பு இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 60 ரூபா. சாப்பாடு போடு, சாப்பாடு வந்து 60 ரூபா. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கொடுப்போம், நண்டு குழம்பு கொடுப்போம், எறா குழம்பு கொடுப்போம். இதெல்லாமே கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். என்னோடய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கள் அம்மா காலத்துலேருந்து இருக்கிறாங்க கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா. நாங்கள் இப்போத்து கஸ்டமரில் 2005 பாதியில் இந்த கடை ஆரம்பிச்சிது. சின்னதாக ஒரு கடையை தான் ஆரம்பித்தோம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா சாப்பாடு வரைக்கும், 5 ரூபா சாப்பாடுலேருந்து வந்தவங்க எங்கள் அம்மாலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு 60 ரூபா, ஃபுல் சாப்பாடு அன்லிமிட் எவ்வளோ வேணால் நீங்கள் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் சாப்பாடு. நீ சைடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இறாலேருந்து கடமலேருந்து. மீன் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 200 250 300. எங்கள் கடையில் 500 600 700 வரைக்கும் கூட சைஸான மீன். ஒரு ஃபேமிலி வராங்க, ஒரு மீன் வேணும்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 1.5 கிலோ அந்த 3/4 கிலோ சைஸ்லேருந்து எல்லாமே மீன்லாம் வெரைட்டி தான். அன்னைக்கு எடுக்கிற மீன் அன்னைக்கு காலியாகிடும் மீன். மீன் எங்கள் கடையில் சாப்பிட்டு போனவங்க குறை இல்லாமல் சொல்லிட்டு நல்லா சாப்பிடணும், மன திருப்தியாக சாப்பிடணும். அதுதான் இந்த கடையோட ஹைலைட்டு. காலையில் வரும்போது க்ளீன் பண்ணுறது, அங்கேயே எதிரிலே கஸ்டமர் எதிரிலே எதுமோ வந்து ஸ்பீசரில் வச்சு எடுத்துன்னு வந்து பண்ணுறது இல்லை. எல்லாமே இங்கே கஸ்டமர் எதிரிலே ஆயிடுறது, க்ளீன் பண்ணுறது, கழுவு வாஷிங் பண்ணுறதுலேருந்து மசாலா போகிற வரைக்கும் கஸ்டமரோட நேர்காணலே தான் இருக்கும். இது பார்ப்பாங்க, பார்க்க சாப்பிட்றாங்க, இங்கேயும் செய்கிறாங்க, இங்கேயும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எதுமே நாங்களே ஓனாக பண்ணுறது தான். மசாலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சக்தி, மிளகா பூட்டி இருக்கும், மஞ்சத்தூள் இருக்கும், இது ரெண்டு தான் கம்பெனி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே மிளகாத்தூள்லேருந்து மிளகுத்தூள்லேருந்து பூண்டு வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கடையில் வாங்க மாட்டோம், நாங்களே ஓன அரைச்சி வச்சுக்குவோம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கடையிலலாம் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற டப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா அவன் எப்போ செஞ்சு எத்தனை வந்து கொடுக்குறதுல நாங்களாம் அன்றைக்கி அரைக்கணும். நைட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், சீஃபுட்டு மெயினாக நைட்டில் வர்றது இந்த சீஃபுட்டு தான் வருது. மெயின் டிஷ்ஷாக இது, சைட் டிஷ்ஷெலாம் இது தான் இதோட இது. இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, எறா, நெத்திலி ஃப்ரை, சுறா புட்டு, கடம்பா, இப்படி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்குது. அதே போல் வஞ்சிரம், வௌவால், பாறை மீன் சொல்லிட்டு எல்லா வகையான மீனும் அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே விற்கிறாங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பீச் ஓரத்தில் இந்த சிலுசிலுன்னு காற்று வாங்கிட்டு அந்த கொடைக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கு மீன் கிரேவி, எறா கிரேவி, நண்டு கிரேவி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே சுறா புட்டு, நெட்லி ஃப்ரையி, எறா ஃப்ரையி, அதுக்கு மேலே போகிறதுக்கு மசாலா கொடுத்துருக்காங்க. மீன் நம்ம ஆர்டர் பண்ண மீன் வந்துச்சு, பாறை மீன். இது வந்து முட்டை மசாலா. இது வந்து எறா கிரேவி. செம்ம டேஸ்ட் இருக்கு. எறா கிரேவியும் சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சுறா புட்டு. நெத்திலி ஃப்ரை. கொஞ்சம் பாறை மீன். செம்ம டேஸ்டாக இருக்கு மீன். ஃப்ரெஷ் மீன், அது டேஸ்ட்டே தெரியுது. ஃப்ரெஷ்ஷான மீன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே லைவாக நடக்குது. நம்ம கண் முன்னால் தான் கழுவுறாங்க, நம்ம கண் முன்னால் தான் மசாலா போடுறாங்க, நம்ம கண் முன்னால் தான் முறிக்கிறாங்க. என்ன மீன் போடுறாங்க எல்லாமே நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே போடுற மசாலா அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. குழம்புல நிறைய மீன் போட்டிருக்காங்க. எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். யாராவது கிரேவிலையும் யாராலாம் இருக்குது உங்களுக்கு. ஓவராலாக எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே குறைக்கிற மாதிரி இல்லை, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது, இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், நல்லா இருந்தது. அதனால் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாமே அருமையாக இருக்கும். 18 வருஷமாக ஒரே இடத்துல கடை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாக குவாலிட்டியாக கொடுத்தா தான் இது வந்து சாத்தியம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தமாக செய்கிறாங்க. நம்ம கண் முன்னாலே மீனை வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி அதுக்கு மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணி விற்கிறதையே நம்ம பார்க்குறோம். எல்லாமே இங்கே சுத்தமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், கரெக்டாக மெரினா பீச் சைட்டாக வரணும். லைட் ஹவுஸ்லேருந்து நேராக பட்டினப்பாக்கம் வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக டெட் எண்டில் இந்த ஷாப் இருக்குது, நாகாஸ் மெஸ்ஸு. இதனுடைய லொக்கேஷன் அட்ரெஸ்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மீன் சாப்பாடு சாப்பிடணுன்னா நீங்கள் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள். அதே போல் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான டிஃபனும் இருக்கும், அதுக்கு சைடிஷாக எல்லா ஷீ ஃபுட்டும் இங்கே கிடைக்கும். எங்கேருந்து வரீங்க? உத்தரப்பிரதேஷ். இங்கே எத்தனை வருஷமாக வரீங்க ப்ரோ? இங்கே சார் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்படியா? ஆமாம் சார், சாப்பிட்டு சாப்பிட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு நான் டெய்லி இங்கே சாப்பிடுவேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் மசாலா டேஸ்ட்? கம்மியான டேஸ்ட் சார். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் டேஸ்ட்டு கிடையாது. சரி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சாப்பிடுங்க சார். என்ன பிடிக்கும் ஷீ ஃபுட்டில்? மீன் சார். மீன், மீன், கம்மியான மீன் சார். சாப்பாடு எப்படி இருக்கும்? சாப்பாடு நல்லா, மம்மி சாப்பாடு. மம்மி சாப்பாடு சார், அம்மா காய் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சாப்பாடு கிடையாது. நான் டெய்லி அவ்வளோ சாப்பிடுவேன். டெய்லி சாப்பாடு எது சார்? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.